வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு தீபாவின் அன்பு கலந்த வணக்கம். நந்தி பாபாவின் அருளாசி பெற்ற ஜோதிடர் தீபா. இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கொண்டு ஒரு பரிகாரம். ஸோ இது என்ன விதமான பிரச்சனைகளை தீர்க்க வந்து கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வறுமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உப்பை வந்து ஒரு டம்ளரிலோ ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் அந்த தண்ணி வந்து நீங்கள் மாற்றணும். அதில் போட்டுட்டு எங்கேயாவது வந்து திரும்ப அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஓரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் பட்டுட்டு காலையில் அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் போல் நமக்கு வந்து இரவு விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி எடுத்து அதை வெளியில் கூட்டிகிட்டு மறுபடியும் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் சரி, பணத்தடை மெயினாக நீங்கும். உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை வந்து எவ்வளவு இருந்தாலும், எவ்வளோ ஒரு சிரமங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் தொல்லை, பணத்தினால தடை, உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா, இது ஒரு பரிகாரம், மிக சிறந்த ஒரு பரிகாரம். இது உங்கள் வீட்டை வந்து ரொம்ப சுபிக்ஷமாக ஆக்கக்கூடிய ஒரு மிக வல்லமை படைத்த ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து தினந்தோறும் செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு நல்லா புரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் வந்து இதை வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் நன்மை அடைஞ்சிங்கன்னா தயவு செய்து மற்றவர்களுக்கும் அது சொல்லி கொடுங்க. ஏன்னா உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது. அதனால் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, மற்றவங்களும் நல்லா வாழக்கூடிய அமைப்பு வரணுன்றத நீங்கள் வந்து நினைங்க. கடவுள் உங்கள் கூட இருப்பார். இன்னும் மென்மேலும் நீங்கள் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொல்கிற எளிய பரிகார முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் மெத்தட் தான். இது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா 100% உங்களால் ஜெயிக்க முடியும். எல்லா தடைகளிலிருந்தும் உங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.